வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட வேகன்சி வந்து அறிவிச்சாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் தாராளமா அப்ளை பண்ண முடியும். இதை பத்தி எக்கச்சக்க வேண்டிய நம்ம சேனல் வந்து மேக் பண்ணியாச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா டவுட் வந்து கேட்டுதீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பாருங்க ரிசல்ட் எப்போ வரும், அது மட்டும் இல்லாமல் மொபைல் எஸ்எம்எஸ் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, அப்ளிகேன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து மிஸ்டேக் விட்டுட்டேன், நான் என்ன பண்ணுறது. அடுத்து இப்போ ரீசெண்டாக கேட்ட இன்னொரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ 20 ப்ரூன்ஸ் கொடுக்க முடியும்னு சொன்னீங்க, பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ரூன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். திருப்பி போய் லாகின் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 72 கழிச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பாப்பா மெசேஜ் மட்டும் தான் வருது ப்ரோ. நீங்கள் வந்து எப்படி பண்ணுன்னு தெரியல, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி அனைத்து மதமும் கிளியராகி பார்ப்போம். நம்ம இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே லைக் பண்ணலாம இருக்கு, பிரஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மொபைல் வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் பத்தி நம்ம சேனல் எக்கச்சக்கமான ஜாப் எல்லாமே போட்டாச்சு. மறக்காம செக் பண்ணி பாருங்க எப்படி அப்ளை பண்றது. அப்ளை பண்ண பிறகு உங்களுடைய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேவ் ஆயிருக்கா சேவ் ஆகலையா ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வந்து அசால்ட்டாக இருக்காதிங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் அப்ளைன் ஃபார்மில் ப்ரிஃபரன்ஸ்லாம் கரெக்டாக சேவ் ஆயிருக்கா, நீ கொடுத்த டாக்குமெண்ட்லாம் சேவ் ஆயிருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது, அது எவ்வளோ மார்க் எடுத்த வேலை கிடைக்கும், போன வருஷம் மார்க் வந்து கம்பேர் பண்ணி எல்லாமே டீட்டெயில் வீடியோ மேக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அடுத்து வீட்டிலேருந்தே வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அது மட்டும் தான் போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணி அனைத்து மாதிரி பார்த்தீங்கன்னா கிளியராகவே எக்கச்சக்கமான வீடியோ போட்டது மக்கம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் எக்கச்சக்கம் டவுட் எல்லாமே கேட்டுருந்தீங்க, அனைத்து டவுட்டுக்கு பார்த்து ரீப்ளை எல்லாம் பண்ணியாச்சு. இதை தவிர வேற டவுட் தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் வந்து பாரு, நிறைய பேருக்கு இன்னமும் புரியல. போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்க்கு வந்து பாருங்க எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது, எந்த விதமான எக்ஸாமினேஷன் கிடையாது. நீங்கள் 10th எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் வேலையை வந்து கொடுக்க போறாங்க. ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம. அதாவது நீங்கள் 10th எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணி அதாவது மெயினான உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் மேக்ஸிமம் வந்து பாருங்க 20 வந்து கொடுக்க முடியும். நீங்கள் ஃபீஸ் இல்லாத கட்டையில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக 20 கொடுத்துக்கோங்க. ஃபீஸ் இருக்க கட்டையில் வந்தீங்கன்னா ஒவ்வொரு 5 ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓவரால் 20 ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், 400 பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு காசுக்கு தந்தாப்பில் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறீங்க வேலைக்கு வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அடுத்து எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து மேக்ஸிமம் அமைப்போது உங்களுக்கு. நீங்கள் ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா இடபிள்யூஎஸ்ஸா ஜென்ரலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் வந்து இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் மட்டும் பர்சனல் டிசபிலிட்டிகளையும் பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக இருந்தாலும் ஈஸியாக வந்து வேலையை வந்து கிடைக்கும். ஜென்ரல் அண்ட் யூஆர்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண கூட வேலையை வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குறிப்பிட்ட லக் வந்து கண்டிப்பாக தேவை. லக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த இடத்துல சூஸ் பண்ணுறீங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது. லக்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, லேபர் அண்டர் கரெக்ட் நாலேஜ். நம்ம கரெக்டாக வேலை பார்த்தா கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இதை பேஸ் பண்ணி மட்டும் தான் வேலையை வந்து கிடைக்க போகுது. இரண்டாவது வந்து பார்த்தா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தா மெசேஜ் வந்து கண்டிப்பாக வந்துருந்துச்சு. மெசேஜ் எப்போ வந்துச்சு எல்லாமே க்ளீனாக பார்ப்போம் நம்ம. இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் இஸ் ரைட் ஆனால் ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து மெசேஜ் வந்து அனுப்புவாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மெசேஜ் வந்து மறக்காம யார் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க நான் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நம்பர் எல்லாமே நீட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தா மெசேஜ் கரெக்டாகனு செக் பண்ணுங்கள். மெசேஜில் இன்பாக்ஸ்லாம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து டெலிட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக வந்து வச்சுக்கோங்க. ரெகுலராக வந்து பார்த்தா மெசேஜ்லாம் பார்த்தா செக் பண்ணிகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாரும் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கால் பண்ணி நீங்கள் இவ்வளோ பேமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. அதனால் யாரும் வந்து பேமெண்ட்லாம் இப்போதைக்கு பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான இன்டர்வியூ லெட்டர் டேரெக்டாக நீ போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு கால் லெட்டரில் வாங்கின பிறகு தான் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போதைக்கு தேவையில்லை, அது அப்புறமா பார்ப்போம் நம்ம. ஆனால் யாரும் வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணி உடனே பேமெண்ட் பண்ணுங்கள் வேலை தெரியும் சொன்னால் கண்டிப்பாக யாரும் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து பா ப்ரோ, ரிசல்ட் எப்போ நிறைய பேர் வந்து கேட்டீங்க. ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இப்போ நான் இப்போ தான் வந்து 9வது மாதம் தான் வேலையப்போ வந்து அறிவிச்சாங்க. லாஸ்ட் இயர் சேம் இதே வேலையப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10/3/2019 அறிவிச்சாங்க. மார்ச் 10 வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22/6 அன்னைக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21/6 அன்னைக்கு அனுப்பிச்சாங்க. எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கழிச்சு ரிசல்ட் கரெக்டாக வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தா செப்டம்பர் மாதம் உங்களுக்கு, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மேக்ஸிமம் டிசம்பர் மாதம் வரதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக வெயிட் பண்ண கண்டிப்பாக இன்னும் 2 மேக்ஸிமம் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்பவே வந்து தடவை வந்து பார்த்தா டைம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு பார்த்தா வரிசையாக வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. மேக்ஸிமம் டிசம்பர் இந்த 2 அதிகமான வாய்ப்புகள்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. அது நிறைய பேருக்கு வந்து பாருங்க இன்னொரு எரர் வந்துகிட்டே இருந்துச்சு. என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, ப்ரிஃபரன்ஸ் வந்து பாருங்கள் 5% நான் கொடுத்துனேன், நான் திருப்பி இன்னொரு 5% கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 72 கழிச்சு ட்ரை பண்ண மெசேஜ் வந்து சொல்கிறீங்க. இது யாருக்கு வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டிய கேட்டகரியில் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் இன்னொரு பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஓப்பனே ஆகும் உங்களுக்கு. நிறைய பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணாமலே கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டேப் தான் ஓப்பன் ஆகும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேராக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாங்க. பேங்க்லாம் டெபிட் பண்ணிடலாம், பட் அவங்களுக்கு போகாமல் இருக்கும். அந்த காரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எரர் வரும் உங்களுக்கு. அப்படி எரர் வந்துச்சுன்னா
பண்ணுங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு எரர் வந்துச்சுன்னா ஒரு 2-3 days வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க டைம் வந்து கொஞ்சம் ரூபாய் எடுத்துக்கிறாங்க, டைம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க, யாரும் பயப்பட தேவையில்லை. இதே மாதிரி ஒவ்வொரு 5 பேமெண்ட்ஸ்க்கு பார்த்தா கண்டிப்பாக அந்த எரர் வந்துச்சுன்னா ஜஸ்ட் பேமெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணும்போது தான் கண்டிப்பாக எல்லாமே கிளியர் ஆகுது. பேமெண்ட் இல்லாத கிடையாது வந்தீங்கன்னா கண்டிப்பாக எரர் மேக்ஸிமம் வராதவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் மிஸ்டேக் விட்டுட்டேன் ப்ரோ, என்ன பண்ண எப்படி எக்கச்சக்கமான கமெண்ட் வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் மிஸ்டேக் வந்துனா எந்த மாதிரி மிஸ்டேக்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் மிஸ்டேக் ஆனால் பேரில் விட்டுருக்கீங்க, டேட் ஆஃப் பர்த்தில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம்லையோ இல்லை அட்ரஸ்லையோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் விட்டுருந்தா பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு வந்து மிகவும் குறைவு தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேர்லேயே தப்பு விட்டுருக்கீங்க, நாளைக்கு உங்கள் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மார்க்ஷீட்டை காமிச்சாலே போதும், உங்கள் பேரில் மிஸ்டேக் விட்டால் கண்டிப்பாக அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, கண்டிப்பாக வேலையெல்லாம் கொடுத்துருவாங்க, பெரிய மிஸ்டேக் வந்து கிடையாது. ஆனால் ரொம்பவே முக்கியமான மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க மார்க் 10th mark பேஸ் பண்ணி மட்டும் வேலை வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த 10th mark மிஸ்டேக் விட்டுருந்தா கண்டிப்பாக உங்களுடைய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரிஸ்க் தான். ஏன் சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 450 mark வந்து வாங்கியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் 480 என்ட்ரு பண்ணிட்டீங்க, 480 என்ட்ரு பண்ணிட்டீங்க, அப்போ 30 mark அதிகமாகிடுச்சு, அப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்ஷீட்டை கொண்டு போய் கொடுக்கும்போது 450 இருக்கும், அப்போ கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது பெரிய மேஜர் மிஸ்டேக் உங்களுக்கு. இதே 450 / 420 போட்டுட்டிங்கன்னா மார்க் 20 mark கம்மியாகிடுச்சு உங்களுக்கு, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து மிகவும் குறைவாயிருச்சு. அதனால் அதுவும் பெரிய மிஸ்டேக் உங்களுக்கு. அதனால் நீங்கள் மார்க்கில் மட்டும் மிஸ்டேக் விட்டுருந்தால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுக்குறாங்க, காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. மேக்ஸிமம் இதை எடுக்கிறாங்க வந்து இப்போ பார்த்தா நான் 2 ட்ரை பண்ணோம், ஒரு 4th வந்து எடுத்தாங்க, எடுத்து என்ன சொன்னாங்க வந்து இல்லை அது இப்போதைக்கு வந்து மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எனக்கு. அதே உங்களுக்கு யாரும் கால் பண்ணி அவங்க என்ன டீல் சொன்னால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணி பாருங்கள், வேறு டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மேஜர் மிஸ்டேக் இந்த மாதிரி மார்க் விட்டுருந்தால் மட்டும் சீக்கிரம் ட்ரை பண்ணி காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நம்ம அடுத்து ஆல்ரெடி சொல்கிறதா மீன்ஸ் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக யாரும் வந்து இப்போ வந்து இதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, வேலையை கிடைக்குமா கிடைக்கும் மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நினச்சா கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் நிச்சயம் விடியும். அது உன்னால் மட்டும் முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம ஏபிஜி அப்துல் கமையா கோட்ஸ்னு சொல்லிகிட்டே இருப்போம். அதே மாதிரி ரெகுலராக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி விடாமுயற்சி வந்து கைவிட்டுறாங்க எக்கான்னு சொன்னால் கிடைக்கல கிடைக்கலன்னு யார் மனசை தளர்ந்துடுறாங்க, ரெகுலராக நம்ம சேனல் அப்டேட் பண்ண ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து போட்டுக்கிட்டே இருங்க. என்னையாச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக கிளிக் ஆகும் உங்களுக்கு, அதான் வச்சு உங்களுக்கான வாய்ப்பு மிஸ் பண்ணிடாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உபயமாக இருக்கிற வீடியோ உபயமாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பட்டன் இருக்கு ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.